எழுநூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஒட்டுமொத்த சூரிய கிரகணத்தோட அந்த பாதையுமே ஃபாலோ பண்ணி அதாவது எப்படின்னா தென்மேற்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணி அதை கேப்சர் பண்ண முடியுமா இது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்குன்னா நாசா அதை வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரப்போகிற நம்ம ஏப்ரல் எட்டு இருக்குல்லையா ஸோ அதில் தான் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ஒரு சூரிய கிரகணம் ஒரு முழு சூரிய கிரகணம் வந்து நடக்குமா இது வந்து நாசா வெளியிட்ட ஒரு அறிக்கை ஸோ அது வந்து கிட்டத்தட்ட மெக்சிகோன் பிரிட்டன் ஸோ தான் வந்து இந்த முழு சூரிய கிரகணத்தை பக்காவாக ஒரு ஐ ஷாட்டோட ஒரு கண் பார்வையால் ஈஸியாக பார்க்க முடியும் ஒரு சில இடத்துல வந்து பார்க்க முடியாது அது நமக்கே தெரியும் தரையிலேருந்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னாலும் ஒரு நாலு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் தான் அந்த சூரிய கிரகணம் நிறுவனமே தெரியும் அப்பேற்பட்ட இருக்கிற நிலமையில வந்து ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கடைசி அந்த சூரிய கிரகணம் வந்தப்போ மேகங்கள் வந்து மறைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிரிட்டன்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் எங்களால் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க ஸோ அதை மாத்துறதுக்காகவே நாசா இந்த புதுசாக ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா ஏ வரப்போற ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் நடக்கும் போது அந்த சூரிய கிரகணத்தை முன்னாடி சொன்னது இல்லையா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலையும் பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தில் அந்த சூரிய கிரகணம் ஒட்டுமொத்தமாக மறைக்கும் போது அதாவது சந்திரன் சூரியனை மறைக்கும் போது அந்த கருப்பாக ஒரு விஷுவல் வரும் இல்லையா ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் யாருமே இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் நாஸாக இதை பண்ண போகிறதா அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து கேசி அவர் தான் வந்து சீஃப் பைலட்டாக இருக்க போகிறாரு இதுக்கு முன்னாடி வந்து இவரே ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு பட் இது எந்த ஒரு ஒரு ஜெட்டில் இருந்து ஒரு ஃப்ளைட்டில் போக போகிறாங்க அப்படின்னா டபிள்யூபி ஃபிஃப்டி செவன் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டில் தான் போக போகிறாங்க அப்படி என்னடா இந்த ராக்கெட் இந்த ஜெட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆத்திம சோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஏவப்பட்டது ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட மூணுக்கு போகிற லெவலுக்கு இருந்தது அதை வந்து இந்த ஜெட்டு மூலமாக போய் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயுமே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப்பை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ண டபிள்யூபி ஃபிஃப்டி செவன் ஏன் இதை பண்ணாதா அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இது சாத்தியம் ஆக்க முடியும் அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சு நாசாவோட நாலு நாலு பைலட்கள் அதாவது நாலு விமானிகளுமே வந்து பறக்கிறதுக்கு தயார் இருக்கிறாங்க அது முக்கியமாக கேசி அவங்க தான் வந்து சீஃபாக இருப்பாங்க படம் ஸோ அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா சூரிய கிரகணத்தை வந்து கீழே தரையிலேருந்து நிறைய பேர் பார்த்தது உண்டு முக்கியமாக வந்து சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மூணு நாலு நிமிஷம் தான் நம்மளால் தரையிலேருந்து பார்க்க முடியும் ஆனால் அதுவே நம்ம ஒரு ஐம்பதாயிரம் அடி உயரத்துலையும் பதினைந்து கிலோமீட்டர் ஒரு தொலைவிலையும் இருந்து அந்த ஒரு மணிக்கு அந்த ஃப்ளைட்டு வந்து எழுநூற்றி நாற்பது கிலோமீட்ரு ரொம்ப ஸ்பீடாக போகும் அப்பேற்பட்ட ஒரு கருவி நம்மகிட்ட இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக இன்னும் கிட்ட போய் போய் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் கேசி அண்ட் முக்கியமாக சொல்ல போகணும்னா இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை கேசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹானராக எடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக பட் இருந்தாலுமே வந்து இந்த சூரிய கிரகணத்தில் வந்து என்னோட பங்கும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் முக்கியமாக வந்து இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நிறைய விஷயங்கள் பண்ண கேசி வந்து எத்தனை தடவை வந்து நாசாக்கு பயங்கரமாக ஒரு உதவி செஞ்சிருந்தாலும் அவர் வந்து பெரிய லெவல்ல நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹம்பிளாக இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க ஸோ எப்பயுமே வந்து ஒரு டவுன் டு த ஹெட் பர்சனாக இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின் தான் வந்து பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இப்போ வரையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலும் அந்த சூரியகிரகணம் தரையிலேருந்து பார்த்தா நாலு நிமிஷம் தான் வரும் அதாவது நாலு நிமிஷம் தான் இரு தெரியும் பட் ஆனால் அதுவே வந்து நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா அந்த ஒரு தொலைவில் எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிற ஒரு ஜெட்டு டபிள்யூபி ஃபிஃப்டி செவன்ற ஒரு ஜெட்டு உங்கள் கையில் இருந்தால் கிட்டத்தட்ட வந்து உங்களால் ஒட்டுமொத்த கிரகணத்தையும் உங்களால் கவர் பண்ண முடியாது ஆனால் நாலு நிமிஷம் தரையிலேருந்து பார்க்குறத உங்களால ஏழு நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் முக்கியமாக வந்து தென்மேற்கு அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு அப்படின்ற ஒரு திசையில தான் வந்து பாஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் ஸோ அது மூலமாக வந்து கிட்டத்தட்ட நம்ம ஜெட்டில் நம்ம நாசா விமானிகள் சொன்னே இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது ஸோ இது எங்கள் இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா மெக்சிகோ கடற்படை அப்படின்ற ஒரு அந்த ஷிப் இருக்கும் இல்லையா ஸோ எல்லா ஜெட்டில் இருக்கும்ல அதுலேருந்தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அங்கேருந்து முழுக்க முழுக்க மெ மெக்சிகோ வழியாக பறந்து மெக்சிகோவோட ஸ்டேஷன் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே தான் போய் தரையிறங்க போகிறதா நியூஸ் வந்துருக்குது இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சூரிய கிரகணத்தோட ஸ்பீடை வந்து இந்த ஃப்ளைட் கம்பேர் பண்ண முடியாது முக்கியமாக சூரிய கிரகணம் வந்து மணிக்கு சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டியது போக போயிட்டுருக்கிறது இது வந்து வெறும் எழுநூற்றி நாற்பது இருபது அந்த மாதிரி தான் ஸோ இப்படி இருக்க போகும்போது உங்களால் வந்து ஒட்டுமொத்த சூரிய கிரகணத்தையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் தெரியாது முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு கேமரா வச்சுருக்கிறீங்க அந்த கேமராவோட என்னதுன்னு என்ன யூஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன் கேமரா அந்த கே அந்த சூப்பரான ஒரு அறிவியல் கேமரா எதுக்காக அப்படின்னா முக்கியமாக அந்த சூரிய கிரகணம் மறையும் இல்லையா ஒட்டு மொத்தமாக ஸோ அப்படி மா மறையும் போது அந்த கருப்பு கலரில் அந்த விஷுவல் வரும் இல்லையா ஸோ அதை முக்கியமாக இன்டெப்தாக கேப்சர் பண்ணுறதுக்கும் சூரியனோட சைடில் இருக்கிற அந்த கதிர்வீச்சு இல்லையா அதையும் வந்து இன்டெப்தா கேப்சர் பண்ணுறதுக்குமே வந்து இந்த கேமராக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக வந்து அந்த இடத்துல எங்களால் சூரிய கிரகணத்தை நேரில் பார்க்க முடியும் ஆனால் அதே சமயம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நாங்கள் நேராவும் பார்க்கணும் சூரிய கிரகணம் முடிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேமராவும் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான் ஏன்னா உங்களுக்கு அட் டைம் வந்து நம்ம வீட்லேயே நம்ம அம்மாக்கள் வந்து ஒரு சைடு வந்து சாப்பாடு ஆக்கிக்கிட்டு இன்னொரு சைடு குழம்பு செய்வாங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் இதுவும் ஒரு சைடு வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ஜெட்டு மணிக்கு எழுநூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு ஜெட்டை ஓட்டணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கேமராவும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக அந்த கேமரா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைனோட சாரி அந்த ஜெட்டோ ஃப்ரண்ட்டோட வந்து அந்த மூக்கில் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இன்னும் சூப்பரான விஷயம் ஏன்னா வந்து கேமரா வந்து கொஞ்சம் முன்னாடி இல்லாமல் வந்து ஒட்டு ரொம்ப ஃப்ரண்ட்டில் வச்சு எவ்வளோ கிட்டக்க போனாலும் அது தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனால அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்து இன்னும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த சூரிய கிரகணத்தையும் முடிச்சு வரதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் ஸோ அது ஐயாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுனால எங்களால் ஒட்டுமொத்தமாக கேப்சர் பண்ண முடியாது பட் அதோட அந்த கருப்பு தி அந்த கருப்பு கலர் மாறும் இல்லையா ஸோ அதோட ரூட்லேயே போனோம்னா எங்களால் வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக எல்லா பிக்சரும் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க சூரியனை பற்றி தான் ஸ்டடியாக தான் இருக்க போகுது சூரியனை பற்றி தான் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ண போகிறோம் எவ்வளோ கதிர்வீச்சில் இருக்குது எந்தளவு வெப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து இன்னும் சூப்பரான விஷயம் சொல்ல போனோம்னா முக்கியமாக இதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஒட்டுமொத்த சூரிய கிரகணத்துக்குமே வந்து உங்களால் நேர்லையும் பார்க்க முடியும் அது போக கேமராலாம் எடுக்க முடியும்னு சொன்ன இல்லை இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமே வந்து அவங்க மெக்சிகோ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்துடுவாங்க ஸோ அது மூலமாக தான் அவங்க ஆராய்ச்சி தொடருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கேசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருக்கு ஒரு ஹானரான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் முக்கியமாக வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு முதன்மையான விஷயமா தான் நான் எடுத்து பண்ண போகிறேன் ஏன்னா நாசா என்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆக மொத்தம் நாசாவோட சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போது அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் ஸோ ஏப்ரல் லெட்டு அந்த முழு சூரிய கிரகணத்துக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் நாசா இதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக ஸ்பெஷலாக என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை அடுத்தடுத்த நியூஸில் இந்த அருண் உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு மறக்காமல் நீங்கள் ஒன் இந்தியாவை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ட்ராக் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி